என்ன குரு, பாடியை கடல்ல போட்டதா சொன்ன? அப்ப பீமா விட்டு தோட்டத்துல இருந்தது என்ன? ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டேன்னா பாத்ரூம்ல வழுக்கி விழுகிற தேவை இருக்காது. சொல்லிவிட்டேன் சார், பீமாவோட பினாமி தான் சார் சாமியார். சாமியார் மடத்துல தான் நாங்கள் நகை பணம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்போம். ஒரு நாள் சாமியார் மடத்துக்கு ரைடு வரப்போகுதுன்னு சொல்லி கவுன்சிலர் சிவராமன் ஃபோன் பண்ணி சொன்னதுனால. மடத்துக்கு ரைடு வர்றதா நியூஸ் சாமி? நியூஸ் கன்ஃபார்மா? நியூஸ் கன்ஃபார்ம் தான் சாமி. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வண்டியில் போட்டு ரவுண்ட்ஸில் விட்டோம் சார். சீக்கிரம் பண்ணிருப்பான். அவன் தான் ரைடு வர போகிறதா தகவல் கொடுத்தான். அவனை நம்பி நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் பீமா. சாமி, எல்லாம் சேஃப்டி தானே? எல்லாம் சேஃப்டியாக தான் இருக்கு. எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி ரவுண்ட்ஸில் விட்டுருக்கேன். இந்த நாய் இப்படி பண்ணிட்டான் போல இருக்கு பீமா. எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற? எப்போ ஃபோன் அடித்தாலும் உடனே ஃபோன் எடுக்கிறவன். வண்டியை மாட்டதுன்றது கால் பண்ணுறேன் பீமா. ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டேன்டா. சிவராமன் நான் பாத்துக்கிறேன். சொல்லலாம். கவுன்சிலர் சிவராமன் தெரியுமா? அவனா? அவனை தூக்கணும். கவுன்சிலரை தூக்கிட்டு சொல்லி அமுச்சு வச்சார் சார். நீங்க லோக்கல் ஆளை கூப்பிட்ட வேலைக்காவதுன்னு ராயனை வர வச்சேன். ஹலோ, கவுன்சிலரை கடத்தி குடோனில் போட்டு அண்ணன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். அதோடு அங்கேருந்து கிளம்பிட்டோம் சார். மாடி குடோனில் போட்டேண்ணா. ஆ, பார்த்துக்க கவனம். வரண்ணா. அன்னைக்கு நைட்டு அவர் கால் பண்ணி மடத்தில் வந்த மாதிரி வீட்டுக்கு ரைடு வரப்போகுதுன்னு அன்னையும் பசங்களையும் கூப்பிட்டு கிளம்ப சொன்னார் சார். மறுநாள் அவரே கால் பண்ணி அப்பா செத்துட்டாரு, அண்ணியும் பசங்களையும் திருப்பி கூட்டு வர சொன்னார் சார். கடத்தப்பட்ட ஆள் கவுன்சிலர்ன்றதுனால ஒரே ஒரே பரபரப்பாயிடுச்சு. போலீஸ் ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராயா போட்டோ வர போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. கடத்தல ஈடுபட்ட ஆட்டோவா பிடிச்சாச்சு. கூடிய சீக்கிரம் கடத்தல்காரங்களையும் பிடிச்சிருவோம். போலீஸ் மோப்ப முடிச்சிட்டாங்க. ராயா போட்டோ வர ஆரம்பிச்சிருக்காங்க. போனை போறேன். ராயா மாட்டினா கண்டிப்பாக மூணு பேரும் மாட்டிப்போம். எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் ஏட்டுவா உள்ள போனதான் சரியா இருக்கும்னு பணத்தையும் டபுளாக தரேன்னு சொல்லி ராயனையும் இன்னொரு சரண்டராக ரெடி பண்ண சொன்னோம். கரெக்டாக பீட்டருக்கும் அப்போ பணம் பிரச்சனை. பீட்டரே அவன் வாயால் தானும் சரண்டராகிற மாதிரி ராயன் சொல்ல வச்சான் எங்களுக்காக. இப்போ வரைக்கும் பீட்டருக்கே தெரியாது ராயன் தன்னை ஏமாத்தினது சார். சத்தியமாக இதுக்கு மேலே எதுவும் தெரியாது சார். நம்புங்க சார். அந்த இடம் என்னோட தான், ஆனால் அந்த பாடிக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. குரு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். ஸோ நம்ம கொஞ்சம் உண்மையை மட்டும் பேசுவோமா சார்? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். கவுன்சிலரை கடத்தி பீமாட்ட ஒப்படைச்சது அவனே ஒத்துக்கிட்டான் வினோத். த கேஸ் இஸ் ஓவர். சார், அவன் பொய் சொல்றான்.
நீங்கள் உங்கள் சைடில் விசாரிச்சு பார்த்தீங்களா? ஏன் இப்போ தான் உண்மை வெளில வரும். சொல்கிறா சொல்கிறா சொல்ல உண்மையை சொல்ல. எங்கே அடி வாங்கினதில் போல இருக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நீ யாருக்கு விசுவாசமாக இருக்கேங்கிறது நல்லா தெரியுது. உங்கள் இடத்துல இருந்து பாடி எடுத்துட்டோம், எப்படியும் உண்மையை உற வச்சிருவோம். நீயா சொல்லிட்டேனா சரி, இல்லைன்னா நீ யாரை காப்பாற்ற இப்படி போய் சொல்கிறியோ, அவனை உட்கார வச்சு அடித்தாதான் உண்மை வரும்னா நாங்கள் அதையும் செய்வோம். வேணாம் சார்,